வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கொள்கைகளை மாற்றினால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விடும், ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. மகிந்தவின் சலூன் வாசல் திறந்தே உள்ளது, நாமல் விடுத்த அழைப்பு. இலங்கை அரசியலில் சில தினங்களில் ஏற்படவுள்ள மாற்றம், ரணிலுடன் இணையவுள்ள மேலும் பலர். மொட்டு கட்சியிடம் எஞ்சியிருக்கும் 20 எம்பிக்களையும் வளைக்க ரணில் தரப்பு கடும் பிரயத்தனம். சூடு பிடிக்கும் அரசியல் களம். அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் பிரதானிகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைப்பு. மன்னர் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளங்குடும்ப பெண், உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தமிழர் பகுதியில் கடைகள் மற்றும் கோவிலில் துணிகர திருட்டு, சிறுவன் உட்பட இருவர் கைது. மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் சுவர் அடிந்து விழுந்ததில் 9 குழந்தைகள் பலி. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். பொருளாதாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மாற்றினால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழும் என்று சர்வதேச நாணய நிதியம் கருதுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமிலப்பட்டிய தெரிவித்துள்ளார். அமைப்பு தூதுக்குழுவினர் இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் ட்ரூவன்வெல்லவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ராஜாங்க அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். வருகை தந்த தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கிய பீட்டர் ஃப்ரூபர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றத்தை காலாண்டு முதல் காலாண்டு வரை மதிப்பீடு செய்ததாக கூறினார். அரசு வருவாயை அதிகரிப்பது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, அந்நிய கையிருப்பை அதிகரிப்பது குறித்து மதிப்பீடு செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் தொடர்பில் சிலர் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மீண்டும் வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்தே உள்ளதென்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் சலூன் கதவு வழியாக கட்சிக்கு வரவும் முடியும், அங்கிருந்து செல்லவும் முடியும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். அன்று எஸ் எம் சந்திரசேனவுக்கான அமைச்சர் பதவியை பெற பெசல் ராஜபக்ஷ நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்தார். பெசல் ராஜபக்ஷவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் அதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். சந்திரசேனவிற்கு பதவிகளை வழங்குவதற்காக நாங்கள் போராடியதும் ரணிலுடன் ஏற்பட்ட முரண்பாட்டிற்கும் காரணமாக மாறியதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக ஒவ்வொரு நாளும் மாவட்ட மட்டத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் திரண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை மணராகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் குழுவும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் குழுவும் கொழும்பிற்கு விஜயம் செய்ய உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவிற்கு வருகை தரவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ராஜபக்சக்கள் பக்கம் தற்போது எஞ்சியிருக்கும் மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேருடன் அரசு தரப்பு பேசுவதற்கு முடிவெடுத்து உள்ளது என்று அறிய முடிகின்றது. இந்த மாதம் 15 தேதிக்கு முன்னர் அவர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் இந்த சந்திப்பை ஒழுங்குபடுத்தியுள்ளார் என்றும் அந்த தகவல் மேலும் கூறுகின்றது. மேற்படி 20 எம்பிக்களும் மஹிந்த ராஜபக்ஷ, பெசல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தீவிர விசுவாசிகள் என்றும் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான தகமைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தும் சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மூலம் விளம்பரம் பெறுநோக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறு பலர் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பல்வேறு காரணங்களை முன்வைத்து அனாவசியமாக தேர்தலில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் அரசியல் தொடர்பில் எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் தேர்தலுக்காக செலவிடப்படுகின்ற பணத்தின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்று ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அனைத்து ஊடக நிறுவனங்களினதும் பிரதானிகள் இன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர்.
தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்எல்ஏ ரட்நாயக்க இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் நோக்கில் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று பிற்பகல் ஊடக அமைச்சின் செயலாளர், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசாங்க ஊடகங்களின் பிரதானிகள் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளை முதல் அமைச்சர் மட்டத்தில் அமைச்சின் செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்கும் நோக்கில் இந்த சந்திப்புகள் நடத்தப்படுவதாக ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்று நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோக இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப படிவங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படும் என்று பரவுகின்ற தகவல் பொய்யானது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்து இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த 27ஆம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் மேரியராஜ் இந்துஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டது. சம்பவ தினத்தன்று நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்கள் அசண்டையின காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவே குறித்த பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடலை மேற்கொண்டார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் செயலாளர் டேனியல் வசந்தன் கலந்து கொண்டிருந்தார். மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு இடையூறை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் குறித்த பெண்ணின் மரணம் குறித்த நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் உரிய தரப்பினர்கள் எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீதுள்ள அவநம்பிக்கையை தகர்க்க முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தார். போலீஸ் அதிபர் விவகாரம் குறித்து பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாட போவதில்லை, அது சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்டது என்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். போலீஸ் மாதிபர் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதம நீதியரசர் மற்றும் சபாநாயகர் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். தேசபந்து தினகோன் போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்திருந்ததை தொடர்ந்தே ஜனாதிபதி சபாநாயகருக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாட போவதில்லை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு 95 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிட்டுள்ளது. ஆவணங்கள் இப்போது ஆணையத்தின் இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை பொது அதிகாரிகளிடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் அதிகரிப்பதற்கான ஆணையத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். இந்த நிலையில் ஏனைய அரசியல்வாதிகளின் சொத்து பிரகடனங்கள் பெறப்படும் வரிசையை பின்பற்றி உரிய காலத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட தகவல்கள் ஊழல் தடுப்பு சட்டத்தில் கோரிட்டு காட்டப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 5 கடைகள் மற்றும் கோவிலை முடைத்து திருடிய குற்றச்சாட்டில் இருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு சந்திக்கு அண்மையில் அமைந்துள்ள ஒரு கடை, வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள ஒரு கடை, மந்துவிலில் ஒரு கடை, காமன்ஸ் அருகே ஒரு கடை, செம்மன்குன்றில் ஒரு கடை என்று 5 கடைகளும், புதுக்குடியிருப்பு நாகதம்பிரான் ஆலயத்தில் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணமும் பொருட்களும் திருடப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MPR ஹேரத் தலைமையிலான போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட 46,230 ரூபாய் பணமும் திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 10 வட்டாரம் மந்துவிலை சேர்ந்த 14 வயது சிறுவன் மற்றும் 24 வயது இளைஞன் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில்
பிரிவில் முற்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதனால் மக்கள் மத்தியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுக்குடியிருப்பு போலீசார் பொதுக்குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திஸ் மகாராம பகுதியில் விலை மதிப்பற்ற இரண்டு கஜமுத்துக்களை வைத்திருந்த நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திஸ் மகாராம போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நால்வரில் வெள்ளவாய பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை ஆசிரியையும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்ற மூவரும் புத்தளு, வெள்ளவாய மற்றும் கல்கமுக பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கஜமுத்துக்களை விற்பனை செய்வதற்காக திஸ் மகாராம பிரதேசத்திற்கு வருகை தந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் திஸ் மகாராம நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திஸ் மகாராம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் மத வழிபாட்டு நிகழ்ச்சியின் போது சுவரடிந்து விழுந்ததில் 9 குழந்தைகள் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஷாமூர் பகுதியில் உள்ள கர்த்தவில் பாபா கோயிலில் நேற்று மத வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது கோயிலின் அருகே இருந்த வீட்டின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி 9 குழந்தைகள் பலியாகினர். தகவல் கிடைத்ததும் நிகழ்விடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விரைந்தனர். சுமார் 50 ஆண்டுகள் பழமையான இந்த வீடு கனமழையால் இடிந்து விழுந்ததாக உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.